ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோன்னா, ஸோ பாய்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச தி பைக் தாங்க. ஸோ சாதா பைக்கில் தி ராயல் ஜென்ஃபீல்டு. ஸோ காய்ஸ், இப்போ ராயல் என்ஃபீல்டில் ரீசெண்டாக லான்ச் ஆன ராயல் என்ஃபீல்டு மீட்டியா 350 ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வாங்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் தான் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு பைக்கை பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு நான் அந்த மீட்டியா 350 ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வண்டி எடுத்தது. ஸோ என்னெல்லாம் பண்ணோம் காமிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், இது ஏன் எடுத்தோம், ஸோ இது லான்ச் ஆகி எப்போ லான்ச் ஆச்சு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்ல போகிறோம். ஸோ எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கேன், நல்லா வீட்டிலாம் சொல்லுவான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்துங்க, வண்டி எந்தளவுக்கு கிளாஸியாக லுக்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் லாங் ரைட்லாம் போகணும்னா செம்ம கம்ஃபர்ட்டாக போகலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்டை கேட்குறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. மச்சா, நீ ஏன் மச்சா எடுத்த அந்த வண்டியை? வண்டி மற்ற பைக் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக தெரிஞ்சு. ரெண்டாவது, டூரிங்கு இந்த மாதிரி லாங் ரைடு போகிறதுக்கு வந்து இது நல்லா பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை எடுத்தேன். கிளாசிக் மாடல் இருக்கே, அதை எடுக்காமல் எதுக்கு இந்த வண்டி எடுத்தேன்? அதாவது இது வந்து நியூ லான்ச்சர் வெஹிக்கிள், ஃபஸ்ட்டு கிளாசிக் தான் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். இது இந்த வண்டி ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது எனக்கு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த வண்டி நான் கன்ஃபார்மாக சூஸ் பண்ணேன் நான். இது யார் அந்த வண்டியை உட்காந்து டெஸ்ட் ரைடு போனாலுமே ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். மீட்டியர் 350 மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. என்னென்னா, ஃபயர் பால், ஸ்டெல்லார், சூப்பர் நோவா. அதில் வந்து ஃபயர் பால் வந்து பேசிக் வேரியண்ட்டு. அது வந்து பார்க்க அப்படியே தண்டர்படி மாதிரியே தான் இருக்கும். அது நம்ம வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேணான்னு சொல்லுவேன். ஸ்டெல்லார் வந்து 3 கலர் இருக்குது. இது நம்ம கஸ்டமைசேஷனுக்கு 2 கலர் கொடுத்துருப்பாங்க. என்னது வந்து கஸ்டமைசேஷன், இது வந்து ஸ்டெல்லார் பிளாக்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக நான் மிட் வேரியண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு பிளாக் வந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சு, அதனால் பிளாக் எடுத்தேன். இது டாப் வேரியண்ட் என்னென்னா சூப்பர் நோவா வந்து என்னென்னா, இதில் என்ன சேஞ்ச், இதுக்கும் அது சூப்பர் நோவாக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அலாய் வீல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது வந்து இந்த விண்ட்ஷீல்டு வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவாங்க அவங்க. வேறு ஒன்றும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்காது. என்ன மெயினான என்னென்னா, பெயிண்ட்டுக்காக கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும். இப்போ 10,000 to 12,000 கூட வரும். பெயிண்ட்டுக்காக கூட கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஸ்டெல்லாரே எடுத்துகிட்டேன் நான். சூப்பர் நோவான்றது வந்து டாப் வேரியண்ட்டு. ஸோ அதில் வந்து 5 கலர் இருக்குது. 5 பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுக்காக தான் 12,000 கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே எடுக்கிறது வந்து அவங்கவுங்க நீட்ஸை பொறுத்து எடுத்துக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வண்டி எடுக்கிறது ரெண்டே ரீசன் தான் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன். ஸோ கம்ஃபர்ட்னஸ் வேறு லெவலில் இருக்கும்னு சொன்னீங்க. எல்லாம் போன மாதிரி இருந்தீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பெயின் எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ கிளாஸிக்கு கம்பேர் பண்ணப்போ அந்த MTR வெர்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல். ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்கும். மைலேஜ் உங்களுக்கு எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 தருது, அவரேஜாக தருது. ஸோ காய்ஸ், இந்த வண்டியில் வந்து நிறையா கஸ்டமைஸ் நமக்கேற்ற மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்டு அப்படி தான் பண்ணியிருக்கான் ராயல் என்ஃபீல்டு ஆப்பை யூஸ் பண்ணி. ஸோ அவன் சொன்னால் இன்னும் பெட்டராகும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என்னென்னா லாங் ரைட் அதிகமாக போவேன் நான். ஸோ எனக்கு சீட்டு தான் பெர்ஃபெக்டாக இருக்கணும், முதுகு வலிக்கக்கூடாது. இந்த இது வந்து டூரிங் ரைடர் சீட்டு. இது வந்து ஆவரேஜாக இது வந்து 3000 சம்திங் வரும், 1950 ஆவரேஜாக சீட்டுக்கு மட்டும் 5000 ஆகும். இது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, பேக் பெயின் வராது. ஸோ ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு இந்த சீட்டு மெயினானது. ஸோ உட்காரும்போது எனக்கு இது எந்த பெயினுமே தெரில, சீட்டுமே நல்லா குஷனாக இருந்துச்சு. எனக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் வண்டியில் உட்காந்தோன்னே இந்த சீட்டு வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு. ரெண்டாவது என்னென்னா, மிரர் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற மிரர் வந்து சில்வர் கலரில் இருக்கும். நான் இது பிளாக் கலர் பைக்னால நான் பிளாக் கலர் மிரர் போட்டிருக்கேன் நான். ஸோ இது சில்வர் கலர் போட்டோம் அப்படின்னா வண்டிக்கு வந்து மேட்சாக இருக்கு. ஸோ பிளாக் கலர் வந்து மேட்சாக இருக்குமேனு இது போட்டேன் நான். ரெண்டாவது இன்ஜின் கார்டு. இன்ஜின் கார்டு வந்து எதுக்காக யூஸ் போட்டிருக்குன்னா,
இதில் டிஃபால்ட்டு கிடையாது, இது நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இது 3350 வரும். இந்த இன்ஜின் கார்டு வந்து இது அப்படியே வண்டிக்கு மேட்சாக என்னென்ன போட்டால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு அதுக்காக தான் இந்த இன்ஜின் கார்டு பிளாக் கலரில் போட்டிருக்கேன் நான். அப்புறம் சம் கார்டு இப்போ சப்போஸ் ஏதாவது ஸ்பீடு பிரேக்கர்லையோ இல்லை ஏதாவது மலையில் அதிகமாக ஏற்றி இறக்கணும் இல்லை ஏதாவது மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்குறனாலும் இது வந்து நம்ம இன்ஜினை வந்து எதுவுமே டிஃபெக்ட் எதுவும் அடிபட வைக்காது. ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு சம் கார்டு நான் யூஸ் பண்ணி இது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஃபுட் ரெஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் எனக்கு மட்டும் இது பண்ணியிருப்பேன். எதுக்காகனா எனக்கு பைக்கில் போகும்போது இப்போ கியர் போடும்போது எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, கியர் வந்து ஈஸியாக போடணும் அப்படின்றக்காக ஃபுட் ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி இது போட்டிருப்பேன். அப்புறம் என்னென்னா வின்ஷீல்டு வந்து இதுக்கு டிஃபால்ட் கிடையாது, இதோட டாப் வெர்ஷன் மட்டும்தான் வின்ஷீல்டு வந்து டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. இது நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா வச்சு பார்த்தேன், எனக்கு இது நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு, அதனால் வின்ஷீல்டு போட்டேன் நான். அப்புறம் நேம் பேட்ச்சு, இது வந்து லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், நார்மல் இதில் இருக்கும், அது வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இது வந்து சாட்டின் பேட்ச்னு சொல்லுவாங்க, இது பார்க்குறது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு, பார்க்குறது கொஞ்சம் நல்லா ராயலாக இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த நேம் பேட்ச் வந்து இந்த மாதிரி இதில் போட்டிருக்கேன். வண்டியில் மெயினான விஷயம் என்னென்னா இதில் வந்து நேம் பேட்ச் வந்து நான் கொடுத்துருப்பேன். இது வந்து நம்ம நேம் இதில் வந்துடும், எந்த மந்த் வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணாங்க அது வந்துடும். இது வந்து என்னென்னா மெட்டல் பேட்டு, நார்மல் ஸ்டிக்கர் கிடையாது. இது வந்து பைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது இது நம்ம தேவைப்படுற மாதிரி வச்சுக்கலாம், நம்ம என்ன நேம்னாலும் இதில் கொடுத்து வச்சுக்கலாம். மெயினாக என்னென்னா இது நேம் பேட்ச் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பைக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், இது வந்து உரிச்சு எடுக்க முடியாது. ஸோ பைக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ரைடர் மேப் இருக்குது. இது என்னென்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயே ராயல் என்ஃபீல்டு ஆப்பில் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலே நம்ம கூகுள் மேப்பு வந்துடும். ஸோ அதாவது நேவிகேஷன் மாதிரி நம்மளுக்கு இது காமிச்சிடும், ரைட்டு லெஃப்ட்டு எங்கே நம்ம திரும்பணும் அப்படின்றத காமிச்சிடும், நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி இதிலே காமிச்சிடும். மெயினாக லாங் ரைடு போகிறவங்க வந்து இப்போ தனியாக பவர் பேங்க் யூஸ் பண்ணுவாங்க, இதில் பவர் பேங்க் யூஸ் பண்ணுற பிரச்சனை வராது, ஏன்னா இதிலேயே டிஃபால்ட்டாக சார்ஜிங் போர்ட் கொடுத்துருவாங்க, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யூஎஸ்பி போர்ட் இருக்கும். இது நம்ம தேவைப்படுற டைப் சியோ இல்லை நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபோன் மொபைல் ஸ்டாண்டு மொபைல் ஹோல்டர் மட்டும் மாட்டணும் அப்படின்னா நம்ம லாங் ரைடு போகும்போது இப்போ நம்ம ஃபோன்லேயே நம்ம செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ட்ரிப்பர் நேவிகேஷன் சொல்லுவாங்க, இதிலேயே நம்ம ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. மற்ற ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்து நார்மல் வீல் தான் கொடுத்துருப்பாங்க, அலாய் வீல் வந்து தனியாக காசு கொடுத்து மாற்றுவாங்க. இதில் வந்து ராயல் இந்த மீட்டிஆர் 350 பொறுத்த வரைக்கும் அவங்களே டிஃபால்ட்டாகவே அலாய் வீல் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது டூயல் சேனல் ஏபிஎஸ். ஸோ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தைரியமாக வண்டி ஓட்டலாம். மற்ற வெஹிக்கிளுக்கு இதுலேயே வந்து என்ன ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது, என்னென்னா செல்ஃப் வந்து மற்ற வெஹிக்கிளில் வந்து நார்மலாக இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆஃப் பட்டனு, இது பவரான, இது வந்து இக்னிஷன். சவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து டிஃபால்ட் இன்ஜின் வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறதுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ண சைலன்சர் வந்து அதாவது ரொம்ப விகாரமாகவும் இருக்காது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டு பைக்குன்றது கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். ஸோ கைஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சவுண்ட் எந்தளவுக்கு மைல்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கான் அந்தளவுக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா வேறு சவுண்டு எக்ஸ்ட்ரா அது வேணும்னா உங்களுக்கு வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை அதனால, ஸோ அவனுக்கு வந்து மீடியமாக வச்சுருக்கான் சவுண்ட். ஸோ இதுவே பார்க்க டீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் மீட்டியா 350 பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்போம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க, நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.